ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव। நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிபராசக்தி ஜெகன் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்சிற்றம்பலம். கலையொத்த வினை கலையொத்த மனம் மருளப்பறையாருளியொத்த விதால் இளையற்றளியேன் முடியத்தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய். அலையற்ற செய்வற்று அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ் வைடூரியமே. மலையத்து பஜன் மகளே வருவாய் மாதா. ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதா. நம்மளுடைய பாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு வலை விரிச்சிருக்கான். சஞ்சித பாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு நம்மளை சுத்தி போற ஒரு வலை அமைத்த மாதிரி இருக்கான். அந்த வலைக்குள்ள நம்மளுடைய மனசு மாட்டின்னு இருக்கு. வலையொத்த வினை கலையொத்த மனம். நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, மானுடைய கலைமான் அப்படிங்கிற மானுடைய கொம்பு எப்படி இருக்கணும், அது போய் இந்த வலையில மாட்டி அந்த மானால தன்னுடைய சிரசுல இருக்கிற அந்த கொம்பு அந்த வலையில மாட்டின் இருக்கிறதுனால அந்த வலையில இருந்து பிச்சுட்டு போக முடியாது. மருளப்பறையார் ஒலி ஒத்த விதால். இந்த மானை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு பறை அடிச்சுட்டு வருவா. அந்த பறை சத்தத்தை கேட்டுட்டு இந்த மான்கள் எல்லாம் ஓடும், அங்க போய் இந்த வலையில மாட்டி. அப்படி இந்த உலக வாழ்க்கையில நிலைய செழியேன் முடியத்தகுமோ. இந்த நாள் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நாள் என்னைக்கு முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த முடிவும் இறைவன் கையில இருக்கு. எந்த நாளுங்கிறது தெரியாது, எப்படி முடியும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. அந்த எளியனுடைய வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை உன்னைய அடையாமல் முடிச்சு போயிடுமா நம்பிக்கை? நிகழம் துகளாக வரும் தருவாய். என் துயரங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறி எனக்கு வரம் தரணும். இந்த துயரத்தை பத்தின சிந்தனை எனக்கு இருந்துட்டே இருக்கு. அலையற்று அசைவற்று அனுபூதி பெறும், அலையில்லாத ஒரு சமுத்திரம், அசைவில்லாத ஒரு சமுத்திரம், அது போல மன அமைதி இருக்கிற அடியார்கள் இருக்கா, அந்த அடியார்கள் இருக்கிற தத்சங்கம் எனக்கு வேணும். அந்த எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத மனநிலையோட இறைவன் அருளால இறைவனையே சிந்தனை பண்ணிட்டு அவனையே துதித்து இருக்கிற அடியார்களுடைய மனநிலை சொல்ற. அலையற்று அசைவற்று அனுபூதி பெறும். அந்த அனுபூதி பெற்ற அடியார்கள் முடிவாழ்வைடூரியமே. அந்த அடியார்களுடைய திருமுடியில யார் இருக்கா அப்படின்னா, உன்னுடைய திருப்பாதங்கள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்பிக்கையுடைய திருப்பாதம் யாருடைய திருமுடி மேல இருக்காளோ அவளுக்கு அலையற்று அசைவற்று அனுபூதி கிடைக்கும். அதனால இந்த சகஸ்ராரத்துல இந்த அம்பிகைய உட்கார்ற மாதிரி அவளை தியானம் பண்ணணும், அவளுடைய நாமத்தை சொல்லணும். அடியார் முடிவாள் வைடூரியமே மலையத்துவஜன் மகளே வருவாய். மலையத்துவஜ பாண்டியனுடைய மகளான மீனாட்சி வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா அப்படின்னு அகஸ்தியர் லலிதா நவரத்ன மாலையில அம்பிகையிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்படி முதலும் முடிவும் இல்லாத அம்பிகை இந்த உயிர்களுக்கு முதலாகவும் முடிவாகவும் இருக்க, முதல்ல முதலாக இருக்க, படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுதல் இது எல்லையும் ஐந்து வேலைகளையும் அம்பாள் செய்கிறார், சுவாமியும் செய்கிறார் அப்படின்னு சைவர்கள் சொல்றார். சாஸ்திரர்கள் எல்லாம் எங்க அம்பாதான் செய்கிறார், எங்க அம்பாளுடைய ஆணையாலதான் அந்த ஐந்தொழிலும் செய்கிற பரமன், அவனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. அப்படி படைக்கிற தொழிலை செய்கிற பிரம்மா, காக்கிற தொழிலை செய்கிற விஷ்ணு, அழிக்கும் தொழிலுடைய ருத்ரன், இவாளெல்லாம் யாரோட அம்சம் அப்படின்னா அம்பாளுடைய அம்சமே அப்படின்னு தானே சொல்றோம். அப்படி உலக உயிர்களை எல்லாம் உண்டாக்குற அம்பிகை அந்த உயிர்களை எல்லாம் தன்னுடைய கர்ப்பத்துல இருக்கிற உயிரை எப்படி தாயானவள் எப்படி அந்த 10 மாசம் சுமந்து எப்படி காப்பாளோ அது போல அந்த அம்பிகை இந்த உயிர்களை எல்லாத்தையும் காக்கிற. அப்படின்னு அபிராமி அம்பிகை பதிகம் அப்படின்னு சொல்லி 10 பாடல் அபிராமி பட்டர் பாடுறார். பல் குஞ்சரந்தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடையே பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடு கருப்பையுரு சீவனுக்கும் பல்குஞ்சரத்தொடு தொட்டு எறும்பு. குஞ்சரம்னா யானை, எறும்புனா சின்ன உயிர், யானை எவ்வளவு பெருசு எறும்பு இதுக்கு நடுவில் இருக்கிற அத்தனை உயிர்களையும் கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடை பட்ட தேரைக்கும் கல்லுக்குள்ள ஒரு தேர் இருக்கு அன்று உற்பவித்திடு கருப்பயிரு ஜீவனுக்கு. இன்னைக்கு உண்டான கர்ப்பத்துல உண்டான கர்ப்பதானம் செய்யப்பட்டு கர்ப்பத்துல உற்பவித்தான அந்த ஜீவன், ஒரு நாள் ஆன அந்த ஜீவன் மல்கும் சராசர பொருளுக்கும் இமயாதவானவர் குழாத்தினுக்கும். அம்மா வயத்துல இன்னைக்கு உண்டான அந்த கர்ப்பத்துக்கும் அதுல இருந்து எறும்பு ஈ அப்படின்னு போய் யானை அப்புறம் மனிதன் அப்புறம் தேவர்கள் அப்படின்னு எல்லாருடைய உயிர்கள் மற்றுமொரு மூவர்க்கும் யாவர்க்கும் அப்படி வானவரான தேவர்கள் அந்த தேவர்களை எல்லாம் அவளுக்கெல்லாம் ஆணையிட்டு இருக்கிற அந்த மூவர் பிரம்மா விட்டு சிவன் அப்படிங்கிற மூவர் அவரவர் மனச்சலிப்பில்லாமலே அத்தனை உயிர்களுக்கு அம்மா உதரத்துல இருக்கிற உயிருக்கும் ஈ எறும்பு யானை இந்த தேவர்கள் அந்த தேவர்களுக்கு மேல இருக்கிற பிரம்மா விட்டு சிவன் இந்த மூவர் அவளுக்கும் மேலையும் இருக்கிற அப்படின்னு சொல்ற மூவர்க்கும் யாவருக்கும் அவரவர் மனச்சலிப்பில்லாமலே நல்கும் தொழிற் பெருமை உண்டாயிருந்து
அவாவாளுக்கு எல்லாம் கொடுக்கறியேமா நீ அவாவாளுக்கு தேவையான உணவு உடை உறையும் இடம் அப்படினு ஒருத்தருக்கும் குறையில்லாமல் செஞ்சிருந்த நவநிதி உனக்கிருந்தும் அப்படியாப்பட்ட நவநிதியும் உங்ககிட்ட இருக்கு குபேரன் இருக்கிறது சங்க நிதி பத்ம நிதிங்கிற ரெண்டு நிதி நிதி தான் உங்ககிட்ட இருக்கிறது நவநிதி நான் ஒருவன் வறுமையில் சிறியனானார் அந்நகைப்பு உனக்கே அல்லவோ நான் ஏழ்மையில இருக்கேன் அம்மா இங்க அவர் ஏழ்மைன்னு சொல்றது பணத்துக்காக இல்ல அத்தனை பேருக்கு நீ கிருபை பண்ற உன் கிருபை எனக்கு கிடைக்கட்டுமே கிருபை செல்வத்துக்காக எங்கிற அப்படி நான் வறுமையில் சிறியவனானால் அது உனக்கு இழுக்கு இல்லையா எல்லாரும் உன்னைய பார்த்துனா சிரிப்பா ஏன்னா நீ யார எல்லா யாரெல்லாம் படைச்சியோ அவளுக்குள்ள நானும் ஒருத்தனா அல்கலந்து உம்பர் நாடாள எடுக்கும் சோலை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே எனக்கு அருள் புரி தாயே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணியே இதைய காப்பாத்தம் எல்லா உயிர்களையும் காப்பாத்தினிய தாயே என்னையும் காப்பா அப்படின்னு இப்படி எல்லா உயிர்களையும் காக்குற அம்பிகை எல்லா இடத்துலையும் கோவில் கொண்டு இருக்க பல பெயர்கள் அப்படி கருக்காக்கும் அம்பிகையாக கர்ப்பரக்ஷாம்பிகையாக கோவில் கொண்டு இருக்கிற முல்லைவனம் அப்படின்னு சொல்லப்படுற திருக்கருகாவூருடைய பெருமையையும் இந்த அம்பிகை பண்ண கிருபையையும் இன்னைக்கு கருத்துக்கு எடுத்துட்டு அனுபவிக்கும் கஷேத்திரங்களை பத்தி நினைத்தால் முக்தி அந்த கஷேத்திரத்துக்கு தரிசனம் பண்ணா முக்தி அந்த கஷேத்திரத்து வழியா நடந்து போனா முக்தி முக்தி அந்த கஷேத்திரத்துல வாசம் பண்ணா முக்தி அப்படின்னு பல கஷேத்திரங்கள் சொல்லப்படுது அதுல இந்த திருமுல்லைவனம் அப்படிங்கிற திருக்கருகாவூருடைய கஷேத்திர மகிமை என்ன அப்படின்னா இந்த கஷேத்திரத்தின் பெயரை சொன்னாலே முக்தி தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனமும் கூடல் முதுகுன்றம் நெல்லை களர் காஞ்சி கடுக்குன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் என புத்தி வரும் தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம்னு சொல்லப்படுற இந்த திருக்கருகாவ் கூடல்னு சொல்லப்படுற மதுரை திரு ஆலவாய் முதுகுன்றம் அப்படின்னு சொல்லப்படுற விருதாச்சலம் நெல்லை திருநெல்வேலி கலர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு சோழ நாட்டுல காவிரிக்கு தென்கரையில திருக்கலருங்கிற பேர்ல காஞ்சி காஞ்சிபுரம் அப்படிங்கிற தலம் கழுக்குன்றம் அப்படிங்கிற திருக்கழுக்குன்றம் மறைக்காடு அருணை திருமறைக்காடுங்கிற வேதாரண்யம் அருணைன்னு சொல்லப்படுற அருணாச்சல க்ஷேத்திரமான திருவண்ணாமலை காலத்தி ஸ்ரீகாளஹஸ்தி வாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சி இந்த ஸ்தலங்களுடைய பேரை சொன்னாலே புத்தி எப்படி ஆச்சரியமான ஒரு பாடல் இப்படி ஒரு பழம்பாடல் இருக்கு தர்மயாதீன குரு முதல்வர் ஸ்ரீடஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் அவர் வாக்குல திருவாய் மலர்ந்தெழுது அருளிய ஒரு பாடல் கஷேத்திரத்துடைய மகிமை அவ்வளவு உயர்ந்தது காவிரிக்கு தென்கரையில வெட்டாறு அப்படின்னு சொல்ற முள்ளி முள்ளிவாய் அப்படிங்கிற நதிக்கரையில முல்லை வனத்துல சுவாமி பஞ்சபூதங்களும் அமிர்தங்களும் ஆன
ஒரு கலவையால ஆன சுயம்பு மூர்த்தியாக முல்லை கொடிகள் ஆன கோவில். கோவிலே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா முல்லை கொடி தழுவின மேனியாக சுவாமி பலகாலம் பல யுகங்கள் இருந்திருக்க. அதனால சுவாமியுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா முல்லை கொடி படர்ந்த மாதிரியே. அந்த காலத்துல அந்த கோவிலுக்கு இந்த கல் கட்டடங்கள் இந்த மாதிரி சுதைகளான கோவில்லாம் வர்றதுக்கு முன்னாடி இயற்கையில அப்படித்தான் கோவில் இருக்கு. ஜம்புகேஸ்வர கஷேத்திரத்துல ஜம்பு மரத்துக்கு கீழே வெண்ணாவல் மரத்துக்கு கீழே சுயம்புவாக சுவாமி அம்பாள் எப்படி பிடிச்சு வச்சாலோ அது போலவே அங்க இருக்க. அதே போல ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே அம்பாள் எப்படி பிடிச்சு வச்சாரோ அதே போலதான் ஏகாம்பரேஸ்வரம். அப்போ அந்த காலத்துல இந்த கோவிலுக்கு பேர் கொகுடி கோவில் இருந்திருக்கு, கொடியால மூடின கோவில். பழமை வாய்ந்த திருக்கோவில், பின்னாடி பல மன்னர்களால திருப்பணிகள் பல செய்யப்பட்டு சுவாமி பஞ்சபூதங்களாலும் அமிர்தத்துடைய கலவையாலும் ஆனதுனால அவருக்கு அபிஷேகம் கிடையாது. குடுகு சாந்தரத்து மட்டும்தான், ஆவடைக்கு மட்டும் ஜலா அபிஷேகம் உண்டு. அந்த தாத்பரியம் அந்த சைவ ஆகமத்துப்படி இந்த வழிபாடுகள்லாம் அந்த ஆலயத்துல நடக்கிறது. தனி கோவில்ல அம்பிகை இருக்கு. கர்ப்பரக்ஷாம்பிகையாக சதுர்புஜத்துடன் இடது கீழ்கை கடிகஸ்தமாகும், வலது கை அபயஹஸ்தமாகும். வலது மேல் கையில ஜபமாலையை தாங்கிட்டு இடது மேல் கையில அங்குசத்தை தாங்கின கோலத்துல அழகாக காட்சி சர்வாலங்கார பூஷிதையான அம்பிகையுடைய அலங்காரம் இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். எத்தனையோ மகான்கள் வந்து தரிசனம் பண்ண ஸ்தலம். ஒரு காலத்துல எந்த இடமா இருந்திருக்கு அப்படின்னா இந்த காவிரிக்கு தென்கரையில முள்ளிவாய் கரையில ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிருக்கு. பல பேர் தபஸ் பண்ண க்ஷேத்திரம் அது. தீர்த்த விசேஷம் நிறைந்தது. மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலையும் பெருமை. காமதேனுடைய குழம்பு அன்னைக்கு தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழம்பால அப்படி கீண்ட பூமியை கீண்ட அதுல இருந்து தீர்த்தம் உண்டாச்சு. அதனால அதுக்கு பார்க்குளம்னு பேர். கோவிலுக்கு பிரதம தீர்த்தமாக இருக்கிறது. அப்புறம் கோவிலுக்குள்ளேயே சத்தியகூபம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு வெளியில தென்மேற்குல அமைஞ்சிருக்கிற முள்ளிவாய் அப்படின்னு சொல்லப்படுற வெட்டார் இந்த ஆறு அங்கு ஓடுறது. அங்கு சுவாமி தீர்த்தம் கொடுக்கிறார் விசேஷ நாள்கள். அப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலையும் உயர்வான தலம் பிரம்மா பூஜிச்சிருக்கார், கௌதமர் பூஜித்திருக்கார், குஜத்வஜன் அப்படிங்கிற ராஜாவுடைய சாபம் தீர்ந்திருக்கு இந்த தலத்துல, சங்ககர்ணன் அப்படிங்கிற சிவபக்தன் அவன் கைலாயத்துல இருக்கிறவன் அவனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு பிரம்மராட்சசாக இருந்து அவனுடைய சாபம் நீங்கி அவன் தெய்வ குரு பெற்று மறுபடியும் கைலாயம் அடைஞ்சது. ஆனால் இந்த தலத்தினுடைய மகிமை எங்கு சொல்லப்படுறது அப்படின்னு விரிவாக சொல்லப்படுறது அப்படின்னு இந்த கர்ப்பரக்ஷாம்பிகையுடைய அவளுடைய லீலை என்ன அதுலதான் சொல்லணும். அம்பாளுக்கு தான் இங்க பிராதான்யம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது தபஸ்ரேட்டர்கள் தபஸ் பண்ண இடம்னு சொன்னோம். எங்கு ஜலம் இருக்கோ ஜலவசதி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ரிஷிகள் வந்து மறந்துருவான். ஒரு பர்ணசாலை அமைத்து அங்கு தபஸ் பண்ணிட்டு இருப்பான். நைத்ருவர் அப்படிங்கிற பெரிய தபஸ்ரேஷ்டர் அவர் தன்னுடைய மனைவி வேதிகா அப்படிங்கிறவளோட அந்த கரைக்கு வந்து பலகாலம் தபஸ் பண்ணியிருக்க. அவளுக்கு புத்திரபாக்கியம் இல்ல. சுவாமியும் அம்பாளையும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறவளுக்கு அந்த கால நேரம் வந்தது. அவளுக்கு
गर्भिणिया अंबिके भवति विक्षांदेहि अप्पडिने इंद अम्मा उल्ल पडुत्तिरुक्का निरैमाद गर्भिणी इंद कालम पोल कट्टिल्ला वसदिगळ्ला अंद कालत्तुल किडैयादु ओरु वर्णशाले ओरु कुडिसै अप्पडिना अंद अंद पेण्मणि तरैयिल दान पडुत्तुक्कु अंद कालत्तुल अंद ऋषियुडैय कुडिसैल एन्न इरुक्कुम एन्न वसदिगळ भवति विक्षांदेहिनु கேட்டவர் யார் அப்படினா ஊர்த்வபாதர்ங்கற ஒரு ரிஷி அங்க வந்திருக்கார் அவர் பிட்சை எடுத்து சாப்பிடுறார் அவர் வந்து கேட்டிருக்கார் பவதி பிட்சாந்தேகி இந்த அம்மா பதில் குரல் கொடுக்கறா கொஞ்சம் இருங்கோ அப்படினு சொல்லிட்டு இந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறதுனால கைய ஊன்றிந்து அப்படி எழுந்து உட்கார்ந்து அப்புறம்தான் எழுந்து வரணும் எதுக்கும் அதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் சீக்கிரமாக எதுவும் செய்ய முடியாது மனசு வேகத்துல உடம்பு எட கொடுக்காத அந்த நேரத்துல கர்ப்பவதிகளுடைய நிலைமை அதான் ஆனால் வாசல்ல அந்த ரிஷி எவ்வளவு நேரம் நின்னார்னு அவளுக்கு ரிஷிகளுக்கு தன்ன நேரம் தான் நிக்கணும்னு ஒரு நியதி இருக்கு அதுவும் ஒரு ரிஷியோட வீட்டு வாசல்ல இன்னொரு ரிஷியின் வீட்டு வாசல்ல நம்ம நிக்கிறோம் கொஞ்சம் இருந்தோ அப்படினு சொல்லிட்டு நம்மள அவமானப்படுத்திட்டா அப்படினு ஒரு சாபத்தை கொடுத்தார் உனக்கு ராசயக்ஷு அப்படிங்கிற ஒரு வியாதி பீடிக்கட்டும் அப்படின்னு ரிஷிகள்லாம் ரொம்ப கோபிஷ்டர்களாக இருந்து அந்த கோபம் அவாளையே வந்து தாக்கும் அப்படித்தான் எல்லாருடைய எல்லா ரிஷிகள் சரித்திரத்திலையும் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா இவர் எல்லாம் லீலை தானே அம்பிகையுடைய லீலை தானே இப்படி பக்தியோ பக்தியோட ஒரு வீட்டுல வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் ரிஷி இந்த ராசயட்சு அப்படிங்கற இவன் எழுந்து உட்கார்றதுக்குள்ள இவன் சாபம் விட்ட உடனே இந்த சாபத்துடைய வீரியம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இந்த சாபம் என்ன பண்ணும் அப்படினா இந்த பெண்ணை தாக்கும் இந்த பெண்ணுடைய வயித்துல இருக்கிற கர்ப்பத்தையும் தாக்கும் பயந்துட்ட சதா சர்வ காலமும் சிவநாமத்தையும் சிவசிவான்னு சொல்லிட்டு இருப்பாளா சிவ அப்படினா சிவன் பேர் சிவானா அம்பிகையோட பேர் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கிறவ அம்பிகையுடைய பேரை சொல்லிட்டே தானே இருக்கா ஒவ்வொரு மூச்சுக்கும் சுவாசம் பிரதிசுவாசம் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கிறா தாயே இப்படி ஒரு சாபம் எனக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சாபத்துல இருந்து எனக்கு மீள்றதுக்கு வழி கிடையாது தெரியாது இப்பவும் நான் நிறைமாத கர்ப்பிணி என்னை நீ காப்பாத்தனும் என்னுடைய கருவை காப்பாத்தனும்னு இரு கையும் தூக்கி அம்பிகையை பிரார்த்தனை பண்ண அம்பாளுடைய கிருபையானது என்னாச்சு அப்படின்னா அந்த ராஜயட்சு அப்படிங்கிற அந்த வியாதி அவளை அந்த சாபம் அவள்கிட்ட வர முடியும் அவள் பண்ண தபோபலம் மகாபதிவிரத ரிஷி பத்னி தபஸ்ரேஷ்டர் அவர்னா அப்படின்னா இவளும் தபஸ்ரேஷ்டராவே இருந்திருக்கு பகவான் நாமாவை சொல்லு அம்பாளுடைய கிருபையால கர்ப்பரக்ஷாம்பிகையுடைய கிருபையால அந்த தலத்துல அந்த ராஜயட்சு அப்படிங்கிற அந்த நோய் வேதிகாவுடைய பயத்துல இருக்கிற கர்ப்பத்தை ஒண்ணும் பண்ண முடியும் அப்படி கர்ப்பத்தை ரக்ஷ பண்ண அம்பிகை அந்த தலத்துல கர்ப்பரக்ஷாம்பிகையாக இருந்து அன்னைக்கு அவளை காத்தா வேதிகா அந்த ரிஷி இந்த
ஆத்துக்காரியோட ஞாபகம் வந்துருந்து அந்த வருணலோகத்துல இருந்து வந்தார். வீட்டுக்காரி பூரண மாச கர்ப்பவதி அப்படிங்கறத அவர் மனசுல தோன்றி அவர் வந்துட்டார். வந்து பார்த்தார், அவள் எல்லாத்தையும் சொன்ன. இந்த வாரி வந்த ரிஷி இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு அம்பாளுடைய கிருபையால. அந்த சாபம் நீங்கியது. அதோட மட்டுமில்லாமல் அம்பாள் அந்த வீட்டு வாசல்ல இந்த இவள் சீராக குழந்தை பெறணும், சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமதேனுவ நிற்க வச்சுட்டு அனுகிரகம். ரிஷி வந்த உடனே வாசல்ல காமதேனுவ பார்த்தார், வீட்டுக்குள்ள வந்த எல்லா விருத்தாந்தத்தையும் சொன்ன. இவரும் அம்பிகை இருக்கும் திக்கு நோக்கி கைகூப்பி வணங்கி பிரார்த்தனை பண்ணிட்டார். இனி இத்தலத்துல இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல எந்த கர்ப்பிணி பெண் உன் பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாள், அவளுடைய கருவுக்கு எந்த ஒரு ஹானியும் வராம் அந்த கர்ப்பத்தை ரட்சிக்கணுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரார்த்தனைக்காக இந்த கர்ப்பரட்சாம்பி இன்னைக்கும் எத்தனையோ அடியார்களுடைய பிரார்த்தனைக்கு மனம் உகந்து அந்த பெண்களுடைய கர்ப்பத்தை தான் கர்ப்பரட்சாம்பிகையாக இருந்து அந்த பெண்கள் எந்த இந்த உலகத்துல எந்த பாகத்துல இருந்து வேண்டின்றாலும் அவளுக்கு கிருபை பண்ற அப்படி வேதனையின்றி சுகப்பிரசவம் நடக்கிறது. அவளுடைய பேரை சொன்னாலே கர்ப்பம் தாக்கப்படுறது, சுகப்பிரசவம் நடக்கிறது. இது கைமேல இந்த உலகத்துல கண்ட பலன். இந்த ஸ்தல புராணமானது சொல்லப்படுறது, இந்த தைலமானது நெய்ய படிமிழகி அந்த அம்பாள் இருக்கிற சன்னதியில இருக்கிற வாசல் படி இருக்கு இல்லையா, அந்த படியை நெய்யால மெழுகி அம்பாளுடைய பாதத்துல அந்த நெய்ய வச்சு மந்திரிச்சு அந்த நெய்ய 48 நாட்கள் உண்ணும் பக்தர்கள் அந்த பெண்மணிகளுக்கு குழந்த பாக்கியம் உண்டு. அதே போல கருவுற்ற பெண்களுக்கு மந்திரிச்சு விளக்கெண்ண மந்திரிச்சு அந்த வயிற்றுல தடவை வெளிபாகத்துல தடவை அந்த கரு காக்கப்படுகிறது. முல்லைவனநாதர் என்ற பெயர் கர்ப்பபுரிங்கிற பெயர், தலத்துக்கு பேர் என்ன கர்ப்பம். இந்த கர்ப்பபுரீஸ்வரராக சுவாமியும் கர்ப்பரட்சாம்பிகையாக அம்பிகையும் இருந்து அடியார்களுக்கு எல்லாருக்கும் கிருபை பண்ணி ஒரு பரம கருணை அப்படியே அடியார்களுக்கு பொழியற அம்பிகை. எங்க போனாலும் ஒரு கர்ப்பவதி இருக்கானா அந்த இடத்துல கர்ப்பரட்சாம்பியை பத்தி பேசுவோம். நம்ம சனாதன மதத்துல இருக்கிற பெண்களும் வேறு மதத்துல இருக்கிற பெண்களும் கூட கர்ப்பரட்சாம்பிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைக்கு பெரிய பலன் கிடைக்கிறது அவளுக்கும். ஜெகன் மாதா எல்லா உயிர்களுக்கும் அன்னை தானே, இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிறது அவளுக்கு பேதம் கிடையாது. எல்லா பெண்களுமே அன்னையின் உருவம், அன்னை தான் எல்லா தெய்வம், எல்லா பெண்களாகவும் இருக்காங்க. எந்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருக்கிறது நம்மளுடைய பராசக்தி தான். ராமகிருஷ்ணபுரம் சொல்ற அப்படி அந்த ஊருக்கு அவதார புருஷர்கள் வரா, பிரியான சம்பந்தர் வரார், தேவாரம் பாடுறார், சுவாமி அத்தர் அமுதர் அழகர் அடிகள் ஐயர் ஈசர் எந்தை அண்ணல் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வண்ணம் என்ன வண்ணம் அப்படின்னா அழல் வண்ணமே உங்கள் அழல் வண்ணம், உங்கள் வண்ணம் அழல் வண்ணம், நெருப்பு வண்ணத்து மேனி உடையவர் நீங்கள் அப்படின்னு பாடி இந்த பதிகத்தை பாடும் அடியார்களுடைய தொல்வினை எல்லாம் தீருமே அப்படின்னு
அந்த ஞான குழந்தை ஞான சம்பந்தர் வாண்டிட்டு போயிருக்கார் அந்த தலத்துக்கு. அப்புறம் பெருமான் வந்து ஆச்சரியமான திருத்தாண்டங்கள் பாடுறார். குருதா வயிரமா ஊரும் நாளா, குருகா வயிரமா ஊரும் நாளாம், கொள்ளும் கிடமையாம் போலேதானாம், வருகா அமுதமாம் பாலில் நெய்யாம், படத்தி நிரதமாம் பாட்டிற் பண்ணாம், ஒருகால் உமையாளொரு பாகனுமாம், உள்ளின்ற நாவிற்கு உரையாடியாம், கருவாகி உலகுக்கு முன்னே தோன்றிய கண்ணாம், கருகாபூர் எந்தைதானே, கருகாபூர் எந்தைதானே, மூலக்கருவாக நின்று உலகம் தோன்றுவதற்கு முன் தோன்றிய ஆதார பீடமானவர் அப்படின்னு பத்து பாடல்களுடைய ஒரு திருத்தாண்டகம் விரித்து பாடுற திருத்தாண்டகத்தை பாடிட்டு ஞான சம்பந்தரும் இந்த சுவாமியை தரிசனம் பண்றார். பாவநாச திருப்பதிகம் அப்படிங்கிற திருப்பதிகத்திலையும் இந்த கருகாவூர் கஷேத்திரக்கோவை ஊர்த்தொகை கஷேத்திரக்கோவை திருத்தாண்டகம் திருவீழ்மேளை திருத்தாண்டகம் தேவார திருமுறைகள் எல்லாம் இடம்பெற்று பெரிய புராணத்திலையும் திருக்கருகாவூருக்கு ஞானசம்பந்தர் அப்பர் பெருமான வந்து தரிசனம் பண்ணதெல்லாம் குறிப்புகள்லாம் இருக்கு. இமவத்யுத்தரே பார்ஸ்வே சுரதானாமயக்ஷிணி தஸ்யாஸ்மரண மாத்ரேன விசல்யா கர்ப்பிணி பவேது அப்படின்னு ஒரு மந்திரம். சுகப்பிரசவமாக இதை 108 முறை பாராயணம் செய்யவும் அப்படின்னு அந்த தலத்துல இந்த குறிப்புகள்லாம் இருக்கு. தாயுமானவனாக தானே வந்து எம்பெருமான் திருச்சிராப்பள்ளிங்கிற கஷேத்திரத்துல ஒரு பெண்ணுக்கு தானே தாயாக இருந்து பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் பார்த்து அவர் அங்கு தாயுமானவன். இங்க அம்பாள் யாருன்னு அந்த தாயுடைய கர்ப்பத்த லட்சணம் கருக்காத்த அம்பிகையாக இருந்து அனுகிரகம் பண்றா. அப்படியாப்பட்ட கர்ப்பரக்ஷாம்பிகை விஷயமாக இன்னைக்கு ஆடி மாதம் அம்பிகை தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு கருத்துக்கு எடுத்துட்டு அனுபவிச்சோம். இந்த தலத்துடைய மகிமை என்ன அப்படின்னா, சுவாமியும் அம்பாளும் அந்த சுவாமி அம்பாளுக்கு நடுவுல சுப்பிரமணிய சுவாமி ஆறு முகத்தோட வள்ளி தேவசேனாவோட நடுவுல உட்கார்ந்துருக்க. எப்படி அப்படின்னா, சோமாஸ்கந்த அமைப்புல அந்த திரு சன்னதிகள் எல்லாம் இருக்கு. அந்த முல்லைவனம் அப்படிங்கிற திருக்கருகாவூரை தரிசனம் பண்ணும் அடியார்கள் அந்த மூவரையும் தரிசனம் பண்ற போது எப்படி ஒரு சோமாஸ்கந்தரை தரிசனம் பண்ணவரும் பிரதட்சிணம் பண்ணவரும் பலன் அவளுக்கு கிடைக்கிறது. இதே அமைப்புல பல தலங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த தலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கு வந்து தரிசனம் பண்ணி இந்த மூவரையும் ஒரே பக்கமாக பிரதட்சிணம் பண்ணும் அடியார்களுக்கு இனிமையான சுகமான குழந்தைகளோட ஆன ஒரு குடும்ப வாழ்க்கை, அமைதியான குடும்ப வாழ்க்கை நடக்கும் கிடைக்கும். அதை சுவாமியும் அம்பாளும் அனுகிரகம் பண்றாங்க. சோமாஸ்கந்த மூர்த்தியும் அந்த முருகனோட அவர் அமர்ந்திருக்கிற அந்த கோலம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல எப்படி இருப்பாளோ அது போல அம்மையும் அப்பனும் குழந்தையும் இருக்க அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணும் அடியார்களுக்கு ஒரு இன்பமயமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது. அது இன்னைக்கும் அடியார்களுடைய அனுபவம். ஐந்து தலங்களை ஒரே நாள்ல தரிசனம் பண்றதுன்னு இருக்கு. அதுல முதலாவதாக காலையில 5:30 தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்படி
தலத்துடைய மகிமை என்ன அப்படின்னா முல்லை வனம் அப்படின்னு முல்லை செடிய மாதவி வனம் அப்படிங்கிற பேர் சமஸ்கிருதத்துல, தமிழ்ல முல்லை வனம். இந்த தலத்துல விடியறதுக்கு முன்னாடி உஷத் காலத்துல தரிசனம் பண்ணும். அடுத்ததாக பாதிரிங்கிற விருட்சத்தை தலவிருட்சமாக கொண்ட அவளிவ நல்லூர்ங்கிறத காலசந்தியில தரிசனம் பண்ணணும். அப்புறம் வன்னி அப்படிங்கிற மரத்தை தலவிருட்சமாக கொண்ட அறதை பெரும்பாழி அப்படிங்கிற ஹரித்வார மங்கலத்தை உச்சிக்காலத்துல தரிசனம் பண்ணணும். கூளை செடிய ஸ்தலவிருட்சமாக கொண்ட இரும்புளை அப்படிங்கிற ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்தை சாயங்கால தரிசனம் பண்ணணும். அந்த வில்வத்தை ஸ்தலவிருட்சமாக கொண்ட வில்வவனம் அப்படிங்கிற திருக்கொள்ளம்பூதூர் அப்படிங்கிற ஸ்தலத்தை அர்த்தஜாமத்துல தரிசனம் பண்ணணும். இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டுல அமைந்த தலங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு. இத்தனையும் இந்த ஐந்து தலங்களையும் தரிசனம் பண்ணும் அடியார்களுக்கு இறைவன் எந்த குறையும் இல்லாம கொடுக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கும் அடியார்களுடைய ஒரு அனுபவம். அப்படி ஆடியில் அம்பிகை தரிசனம்ங்கிற தலைப்புல இன்னைக்கு திருக்கருகாவூர் அம்பிகை கர்ப்பரட்சாம்பிகையை பத்தி இன்னைக்கு கருத்துல எடுத்து அனுபவிச்சோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையை பத்தி என்னென்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னன்னைக்கு இதை பதிவு செய்து அனுப்பப்படும். இந்த யூடியூப் சேனலை நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு லைக் பண்ணி தேவையான கமெண்ட்டுகள் விருப்பமான கமெண்ட்டுகளை பதிவு பண்ணி இதை உங்களுடைய நண்பர்கள் குழுக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சிறிய சிவத்தோட்டுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலமும்